எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சின்ன பதிவில் வந்து மனு பகவானோட அடுத்த அறிவுரைகள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மூன்று பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவு பாருங்கள். பார்க்கலன்னா ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லியிருக்காரு மனு பகவான், வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இந்த பதிவில் வந்து முக்கியமாக வந்து பசங்களுக்கான அறிவுரை. எதுவுமே கண்டினியூஷன் கிடையாது, எந்த பாகம் வேணாம் எப்போ வேணால் பார்க்கலாம், எல்லாம் புரியும் உங்களுக்கு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சாரியின் சிறந்த கடமை, அதாவது பசங்க படிப்பு வயசில் இருக்கும்பொழுது படிக்கிற வயசில் வந்து என்னென்ன பண்ணணும். வர்ஜயேன மதுமான்சம் ச கந்தம் மால்யம் ரசானு ஸ்திரியக சுக்தானி யானி சர்வாணி பிராணினாம் சைவ ஹிம்சனம். வர்ஜேனா வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், இதெல்லாம் வந்து அலௌடு கிடையாது. எதெல்லாம் அலௌடு கிடையாதுன்னா, பிரம்மச்சாரி மற்றும் பிரம்மச்சாரிணி மது, மாமிசம் புலால் ஒன்றது, சந்தனம், கந்தம்னா வந்து சந்தனம், மலர் மாலை போட்டுக்கிறது, தலையில் பூ வச்சுக்கிறது, அப்புறம் வந்து சுவை பார்த்து சாப்பாடு சாப்பிட்றது, ஆண் பெண்ணோட பேசுறது, பெண் ஆணோட பேசுறது, அப்புறம் வந்து நல்ல புளிப்பான டேஸ்டான நல்ல உரப்பு போட்டு காரம் போட்டு சாப்பாடு சாப்பிட்றது, அப்புறம் மற்ற உயிரினங்களை துன்புறுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணக்கூடாது. பிரம்மச்சாரி ஏஜில் பண்ணவே கூடாது. பிரம்மச்சாரி ஏஜில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தால் தான் அது கிரகஸ்தாசிரமத்தில் வரும்போது கூட அதை நம்ம கடைபிடிக்க முடியும். இதில் இருக்கிற முக்கால்வாசி விஷயம் வாழ்க்கை பூரா நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு மது உண்ணாமல் இருக்கிறது, புலால் உண்ணாமல் இருக்கிறது, இந்த விஷயங்கள் ரெண்டும், அப்புறம் அஹிம்சை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கை பூரா தேவையான விஷயம். அது வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணணும். இது மனுஸ்மிருதியில் 2/177. அடுத்தது பார்த்திங்கன்னா, அபயங்கம் மஞ்சனம் சாக்ஷணோருபான சத்ரதாரணம் காமம் குரோதம் ச லோபம் ச நர்த்தனம் கீதவாதம். நர்த்தனம்னா உங்களுக்கு தெரியும், நிறத்தியனா வந்து டான்ஸு, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, தாளாடிக்கிறது, அப்புறம் வந்து பிறப்பு உறுப்புகளை வந்து அனாவசியமாக தொடக்கூடாது. எப்போ சுத்தம் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் தொடணும், தேவையில்லாமல் பிறப்பு உறுப்புகளை தொடக்கூடாது. அதே மாதிரி மற்ற உறுப்புகளையும் நசுக்காமல் இருக்கணும். அப்புறம் கண்ணுக்கு மை இட்டுக்கிறது, இன்ஃபேக்ட் வந்து சத்திரதாரணம்னா கொடை பிடிக்கிறது, வெயிலில் போனால் கொடை பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது. செருப்பு கூட போடக்கூடாது, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிணிகள் செருப்பு கூட போடக்கூடாது. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மேபி அது முடியாத காரியம். ஓகே, அது ஏன்னா ஸ்கூலில் வந்து நமக்கு இப்போ வந்து கண்டிப்பாக ஷூ போட்டுகிட்டே ஆகணும், ஸோ அது வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் தர்ம காரியத்தில் வந்து காலணி அணியக்கூடாது. அப்புறம் காமம் குரோதம், கோபம், குரோதம்னா கோபம், அப்புறம் பேராசை, அப்புறம் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் வந்து பொறாமைப்படுறது, வெறுப்பு படுறது, பயப்படுறது, மற்றவங்களுக்கு கெட்ட விஷயம் பண்ணும்போது நம்ம பயந்து பயந்து செய்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து பிரம்மச்சாரியோட மிகச்சிறந்த கடமை, பிரம்மச்சாரிணியோட மிகச்சிறந்த கடமை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேயே ஒழுக்கமாக வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா வரலாம், பசங்க நல்லா வருவாங்க. இது 2/178 மனுஸ்மிருதி. அடுத்தது பார்த்திங்கன்னா, தியூத்தம் ச ஜனவாதம் ச பரிவாதம் ததா அந்ருதம் ஸ்திரீணாம் ச பிரேக்ஷணா லம்ப முபகாத்தம் பரசயச. இதில் வந்து சூதாட்டம், சின்ன வயசுலேயும் சரி பெரிய வயசுலேயும் சரி சூதாடக்கூடாது, சூதாட்டம் தவிர்க்க வேண்டும். இது பிரம்மச்சாரி மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தேவையான அறிவுரை இது. அப்புறம் தேவையில்லாமல் பேசுறது பேசக்கூடாது, தேவையற்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரி உரையாடல் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது சின்ன பசங்க. அப்புறம் மற்றவங்களை இகழ்தல், இது வந்து தவறான விஷயம். பொய் அந்திருத்தம்னா பொய் பேசுறது, பொய் பேசாமல் இருக்கணும். அப்புறம் வந்து பசங்க வந்து பெண்களை கூர்ந்து பார்த்தல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலேஜில் கிண்டல் அடிக்கிறது, ஸ்கூல்லேயே கிண்டல் அடிக்கிறது, பொண்ணுங்களை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. தர்மசாஸ்திரம் படி இது தவறான விஷயம். அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து ஆம்பளை பசங்களை கூர்ந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் வந்து எந்த ஒரு உயிரினத்திற்கும் மற்றவங்களுக்கும் கேடு நினைக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி பாவ செயல்களை எப்போதுமே செய்யாமல் இருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏக சைத்த சர்வத்திர நிறேத்தக ஸ்கந்தயேத்து க்வசித் காமாத்தி ஸ்கந்தயன் ரேத்தோ ஹினஸ்தி விரதமாத்மன. ரேத்தோனா வந்து
ஆணோட விந்து ரேத்தோ. என்ன இதில் என்ன அறிவுரை, ரொம்ப முக்கியமான அறிவுரை பிரம்மச்சாரியத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த அறிவுரை கடைபிடிச்சா ரொம்ப ரொம்ப நீண்ட ஆயுள், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ஒரு மனிதன் ரொம்ப வருஷம் உயிர் வாழ முடியும். சின்ன வயசில் பிரம்மச்சாரியத்தை அவன் காப்பாற்றினானா, தன்னோட விந்துவை எப்பொழுதுமே வந்து வெளியேற்றக்கூடாது. அதே மாதிரி காமத்தால் விந்துவை வெளியேற்றுவோர் தன் பிரம்மச்சாரிய விரதத்தை அழித்து விட்டதாக அறியவும். அப்புறம் எல்லா எங்கேயுமே வந்து தனியாக தூங்கணும், பிரம்மச்சாரி குழந்தை வந்து சேர்ந்து தூங்கக்கூடாது. பிரம்மச்சாரி குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனியாக தூங்கணும், அம்மா அப்பாவோட சேர்ந்து ஒரே அறையில் தூங்கினாலும் தனியாக தூங்கணும், இல்லாட்டி மற்ற அறையில் தனியாக தூங்கிறது ரொம்ப உச்சிதம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ரொம்ப நீண்ட ஆயுள் வரும். அதே மாதிரி வைட்டல் ஃப்ளூயிடை வந்து காப்பாற்றிக்கணும், வைட்டல் ஃப்ளூயிடு சுயமைத்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நீண்ட ஆயுளை கொடுக்கும். இது வந்து மனுஸ்மிருதியில் மனு பகவான் பசங்களுக்கு கொடுத்த அறிவுரை. இதை வந்து நீங்கள் பெற்றோர்கள் கேட்குறது இருந்தால் தயவு செஞ்சு இதை வந்து சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற மேக்ஸிமம் விஷயம் வந்து இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது, இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஏதோ செருப்பு போடாமல் இருக்கிறது அது மட்டும் அதை விட்டுட்டா மற்ற எல்லா விஷயமும் இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணால் தான் நல்லது. இதுதான் தர்மசாஸ்திரம். நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஆடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.